பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வகை செய்யும் சட்ட மசோதாவை மேற்கு வங்க சட்டசபையில் முதல்வர் மமதா பானர்ஜி இன்று ஒருமனதாக நிறைவேற்றினார். பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் வகையில் அபராஜிதா மகளிர் மற்றும் குழந்தைகள் சட்ட மசோதா 2024 கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 31 பேர் மரணமடைந்துள்ளனர். கனமழை காரணமாக வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 17 பேர் இறந்துள்ளனர். ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளச்சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டுமென அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ள பாதிப்பு தொடர்பான அறிக்கைகளை மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். இழப்பிலிருந்து மீள மாநிலத்துக்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட டிஎஸ்பி காயத்ரி தாக்கப்பட்டார். அங்கிருந்த போலீசார் டிஎஸ்பி காயத்ரியை அவர்களிடமிருந்து மீட்டனர். தாக்குதல் தொடர்பாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பாலமுருகன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே தங்கள் பணியின் போது தாக்கப்படும் அளவு பாதுகாப்பில்லாத சூழலை திமுக அரசு உருவாக்கியுள்ளதாக கூறினார். சென்னை வந்துள்ள கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அமைச்சர் உதயநிதியை நேரில் சந்தித்தார். இரு மாநில அமைச்சர்களுக்கிடையே நடந்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிக பயன்பெறுவது தமிழகம்தான் என கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் கூறினார். மேகதாது அணை தமிழ்நாட்டுக்காகத்தான். தற்போது போதிய அளவு மழை பெய்துள்ளதால் மேகதாது அணை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். விஜயவாடாவில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் 3 நாட்களாக குடிக்க தண்ணீர் உணவு இல்லாமல் கைக்குழந்தை மற்றும் முதியோர்களுடன் பெண்கள் அவதிப்படுவது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தெலங்கானா நல்குண்டா மாவட்டம் தேவரகுண்டா நல்லமல்லா காட்டில் பழங்குடியினர் 10 பேர் தேன் எடுக்க சென்றனர். கனமழை காரணமாக அவர்கள் காட்டுக்குள் சிக்கினர். தகவல் அறிந்த பேரிடர் மீட்பு படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். ஆந்திராவில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சேற்றில் சிக்கிய வாகனங்களை மீட்க ஆயிரக்கணக்கில் பணம் வசூல் செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். சனாதன மாநாடு நடத்திய திமுக பாரதிய ஜனதாவை திருப்திப்படுத்துவதற்காகவே பழனியில் முருகன் மாநாட்டை நடத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். கார் பந்தயத்தில் எவ்வளவு வருமானம் கிடைத்தது, அதில் எதற்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது என்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றார். அரசு பள்ளி மாணவர்கள் தமிழில் எழுத படிக்கக்கூட தடுமாறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மாநில பாடத்திட்டத்தில் உள்ள சில குறைபாடுகளின் காரணமாகவே இன்று தமிழகத்தில் நிறைய தனியார் பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நோக்கி நகரும் பெற்றோர்களும் அதிகரித்துள்ளனர் என்றும் கூறினார். தமிழகத்தில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு அதிகரிக்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கோடை காலத்தில் பெய்கின்ற மழை என 3 மாதங்கள் மட்டுமே மழை பெய்யும். ஆனால் தற்போது மாதந்தோறும் பெய்யும் மழை காரணமாக தேங்கி நிற்கும் தண்ணீர் மூலம் டெங்கு காய்ச்சல் உருவாகிறது என்றும் கூறினார். கல்வி அமைச்சர் மகேஷ் தனது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றை வெளியிட வேண்டும். அதன் பிறகு தேசிய கல்விக் கொள்கை குறித்து பேச வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து அவர் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரது நீதிமன்ற காவலை வரும் 5ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடந்த பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டா வழங்கிவிட்டு வெளியே வந்த உதயநிதியின் காரை பெண்கள் சிலர் மறித்தனர். தங்களுக்கு முறையாக பட்டா வழங்கவில்லை என புகார் தெரிவித்தனர். போலீசார் அந்த பெண்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதயநிதி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பெண்களிடம் தெரிவித்ததால் அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இந்தியா புரூனோ இடையே நட்புறவு ஏற்பட்டதன் 40ஆம் ஆண்டையொட்டி பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக இன்று காலை புரூனை சென்றார். இதன் மூலம் புரூனை நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றார். புரூனே தருசலாம் ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து பிரதமர் மோடி நாளை சிங்கப்பூர் செல்கிறார். வங்கக்கடலில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வாக்கில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும். இன்னொருபுறம் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழை 8ஆம் தேதி வரை தொடரலாம். மாணவியருக்கு எதிரான பாலியல் சிண்டல் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறாக நடப்போர் குறித்து புகார் தெரிவிக்க மாணவியரை ஊக்கப்படுத்த வேண்டும். கல்வி நிறுவனங்களை சுற்றிய பகுதிகளில் போதைப் பொருள் புழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றும் கலெக்டர்கள் எஸ்பிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக 2023 மே 19 ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இன்னும் 7,261 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வரவில்லை என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம், கர்நாடக மாநிலம் பெங்களூரு, எலகங்கா இடையே தமிழகம் வழியாக சிறப்பு ரயில் எக்கத்தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. இந்த ரயில்கள் இரு மார்க்கமாகவும் திருச்சூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஒயிட்ஃபீல்ட், KR புரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள புரத சத்துள்ள மீன்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என சோகோ தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார். விருப்பமுள்ள மீனவர்களை தொழில் முனைவோராக முன்முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத போது மாநில அரசுக்கு நிதி கொடுக்க வேண்டிய அவசியமில்லையே என ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி திட்டம் மத்திய அரசின் திட்டமாகும். ஆகவே மத்திய அரசின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தால் மட்டுமே மாநில அரசுகளுக்கு நிதி கிடைக்கும். மத்திய அரசின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுபவர்களுக்கு மத்திய அரசின் நிதி கொடுக்க முடியாது என ராம ஸ்ரீனிவாசன் கூறினார். அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையான ஊதியத்தை வழங்க திமுக அரசு முன்வர வேண்டும் என முன்னாள் முதல்வர் OPS வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் கடந்தும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகள் ஏதும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அதிகமான ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இருப்பது தெரியாமல் உள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளித்துள்ளது என்றும் கூறினார். சீமான் மீதான அதிருப்தியில் சிலர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து புரட்சி தமிழர் கட்சியை தொடங்கியுள்ளனர். ஆனால் அவர்கள் தங்கள் கட்சியில் இருந்தவர்கள் இல்லை என நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் மாஜி நிர்வாகியும் புரட்சி தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ராஜா, தமிழர் பிரச்சினை எதற்காவது சீமான் குரல் கொடுத்துள்ளாரா? நாம் தமிழர் கட்சியாவது வளர்ந்துள்ளதா என கேள்வி எழுப்பினார். மனைவி மகனை கட்சிக்குள் கொண்டு வந்து வாரிசு கட்சியாக மாற்றிவிட்டார். மக்களிடமிருந்து பெறப்படும் திரள் நிதி மூலம் பல கோடி சொத்துக்களை குவித்து சீமான் மட்டுமே வளர்ந்துள்ளார் என குற்றம் சாட்டினார். லோக்சபா தேர்தல் கூட்டணி போல் வருகிற சட்டசபை தேர்தல் கூட்டணி அமைவது போன்ற சூழல் இல்லை என அமைச்சர் நேரு கூறினார். அதிமுகவை பொறுத்தவரையில் யார் தலைவர் என்றே தெரியவில்லை. அதிமுகவில் குழப்பம் நீடிக்கிறது என நேரு கூறினார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தால் சென்னை உலக அளவில் அறியப்படும் என MP கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஹிந்தி திணிக்கப்படுவதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். ஈரோடு வஉசி மைதானத்தில் மாவட்ட அளவிலான ஜூனியர் பிரிவிற்கான தடகள போட்டியை மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். டாஸ்மாகில் 12,000 பில்லிங் மிஷின் வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மிஷின்கள் நடைமுறைக்கு வரும்போது மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பது தடுக்கப்படும் என தெரிவித்தார். முஸ்லிம்களை மசூதிக்குள் புகுந்து வேட்டையாடுவோம் என மகாராஷ்டிரா பாஜக MLA நிதிஷ் ராணா பொதுக்கூட்டத்தில் மிரட்டல் விடுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுகுரு மகந்த் ராம்கிரி மகாராஜுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உங்களின் மசூதிக்குள் புகுந்து ஒவ்வொருவராக வேட்டையாடுவோம், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என மிரட்டல் விடுத்தார். இவரின் கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சித்தது தொடர்பாக சீமான் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இவ்வழக்கை விசாரிக்க பட்டாபிராம் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ரஜினியை விட திரை நட்சத்திரங்களில் செல்வாக்கான ஆள் வேறு வேண்டுமா? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, எடுபட்டதா என விஜய் குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்தார். தற்போது ஸ்டாலினுக்கு எதிராக வலிமையான எதிர்க்கட்சிகள், தலைவர் இல்லை, ஸ்டாலின் எல்லா வகையிலும் அரசியல் சாணக்கியனாக உருவெடுத்துவிட்டார் என பெரிய கருப்பன் கூறினார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான முகம் தற்பொழுது அம்பலமாகியுள்ளது என காங்கிரஸ் MPயும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் தெரிவித்தார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நியாயமற்ற புல்டோசர் கொள்கை குறித்து சுப்ரீம் கோர்ட்டின் கருத்து வரவேற்கத்தக்கது. மனித நேயத்தையும் நீதியையும் புல்டோசரின் கீழ் நசுக்கும் பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான முகம் தற்பொழுது நாட்டின் முன் அம்பலமாகியுள்ளது என ராகுல் கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் பெண் பயிற்சி டாக்டர் கொலை சம்பவம் நிகழ்ந்த ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் முதல்வராக இருந்தவர் சந்தீப் கோஷ்.
சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து முதல்வர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து மருந்து மாத்திரைகளை விற்றது நிதி முறைகேடுகளில் கைது செய்யப்பட்டார். இதுதான் முடிவின் ஆரம்பம் என மேற்குவங்க கவர்னர் ஆனந்த போஸ் தெரிவித்தார். ஜேடிபி பற்றி தெரியாத 10 வகுப்பு தேர்ச்சி பெறாத தேஜஸ்வி யாதவால் எப்படி பீகார் மாநிலம் முன்னேறும் என்று ஜென் சுராஜ் கட்சி நிறுவனரும் பிரபல தேர்தல் வியூக நிபுணருமான பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். எந்தவித வசதிகளும் இல்லாமல் ஒருவர் கல்வி கற்கவில்லை என்றால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேஜஸ்வி யாதவ் பெற்றோர் மாநிலத்தின் முதல்வராக இருந்தும் 10 வகுப்பு கூட தாண்டவில்லை என்றால் என்ன சொல்வது என பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார். போராட்டக்காரர்களை தவறாக பேச வேண்டாம் என திரிணாமுல் கட்சியினருக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொது செயலாளருமான அபிஷேக் பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது. உங்கள் கருத்துக்களை பாஜக ஆளும் மாநிலங்களில் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அபிஷேக் பானர்ஜி கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திகார் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-29 போர் விமானம் ராஜஸ்தானில் பார்மர் அருகே திங்களன்று விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து கடைசி நொடியில் விமானத்திலிருந்து இறங்கி பைலட் உயிர் தப்பி அவர் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் விபத்து குறித்து கோர்ட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் IAF தெரிவித்தது. குஜராத் போர்பந்தர் அருகே கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. காயமடைந்தவர்களை மீட்கச் சென்ற ஹெலிகாப்டர் கடலில் அவசரமாக தரையிறங்கிய போது விபத்து ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் சென்ற ஒரு விமானி மீட்கப்பட்ட நிலையில் கடலில் விழுந்த மேலும் 3 பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. ரூபாய் 79 கோடி நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவருக்கு நாக்பூர் நீதிமன்றம் அளித்த ஜாமீனை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்துள்ளது. நிதி மோசடியால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அதிகம் பேரை மோசடி செய்பவருக்கு கூடுதல் மற்றும் கடும் நிபந்தனையின்றி ஜாமீன் அளிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் ஹிமா கோலி மற்றும் அசானுதீன் அமானுல்லா அடங்கிய அமர்வினர் உத்தரவிட்டனர். மத்திய மேற்கு ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 5 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் மூடப்பட்ட இந்திய விசா விண்ணப்ப மையங்கள் டாக்கா, சட்டோகிராம், ராஜ்ஷாஹி, சில்ஹெட் மற்றும் குல்னா ஆகிய நகரங்களில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வங்கதேச மாணவர்கள், தொழிலாளர்கள், அவசர மருத்துவ பயணம் மேற்கொள்பவர்கள் இந்த மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். 3 மாதத்தில் ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அனைத்து மொழி சினிமாவிலும் பாலியல் அத்துமீறல் உள்ளன என நடிகை ரியா நாயர் குற்றம் சாட்டினார். தற்போது உச்சத்தில் இருக்கும் நடிகைகள் முதல் இன்றுதான் படப்பிடிப்பு தளம் எப்படி இருக்கும் என்று தெரிந்த பின் வரை அனைவரும் இதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் குரல் கொடுத்தால் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வழங்கப்படாது. அதனால் தான் சில நடிகைகளும் நமக்கு எதற்கு இந்த வேலை என்று இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் மட்டும் லட்சக்கணக்கில் பாலியல் புகார்கள் உள்ளது. மலையாளத்திலாவது 10 முதல் 20 பேர்தான் சிக்கியிருக்கிறார்கள். ஹேம கமிட்டி அறிக்கை போல இங்கு வெளியானால் 500 மேற்பட்டோர் சிக்குவார்கள் என்று கூறினார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 12 வகுப்பு மாணவர் பசுபடுத்தியதாக தவறுதலாக நினைத்து அவரை 30 கிலோமீட்டர் காரில் துரத்தி சென்று ஒரு கும்பல் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தப்பிய அனில் கௌஷிக், வருண், கிருஷ்ணா உள்ளிட்ட 5 பேரை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திருப்பதி கோயிலில் குடும்பத்துடன் ஏழுமலையானை வழிபட்டார். சாமி கும்பிட்ட பின் அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வேத பண்டிதர்கள் வழங்கி வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். கோவை உக்கடம் மீன் மார்க்கெட்டில் ஆய்வு செய்த அதிகாரிகள் 100 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரத்திற்கு 9:10, 9:30 மணிக்கு புறப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் செப்டம்பர் 3, 5, 7 ஆகிய 3 நாட்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு 10:40, 11:20, 11:40 மணிக்கு புறப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் செப்டம்பர் 3, 5 மற்றும் 7 ஆகிய 3 நாட்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீனம்பாக்கத்தில் பணியில் இருந்த போலீஸ் சேட்டு ரவிக்குமார் மாரடைப்பால் மரணமடைந்தார். இதுகுறித்து மீனம்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கோவைக்கு ஒரே நிறுத்தத்துடன் கூடிய நேரடி விமான சேவையை விரைவில் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இண்டியா நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக இந்த சேவையை இண்டிகோ வழங்க உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை வட்டாட்சியர் தலைமையில் நடத்தக்கோரி விவசாயிகள் சாலையில் படுத்துக்கொண்டு மறியல் செய்தனா்.
இதனால் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வி நிறுவனங்களில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு 17 வயது இளம் பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோகிராம் தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளி உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. 3வது நாளில் இருந்து வழக்கமான உணவை அவர் உட்கொள்ள தொடங்கினார் என மருத்துவர்கள் கூறினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு வார்டு பின்புறம் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி நோய்களை மேலும் பரப்பும் விதமாக அமைந்துள்ளது. மருத்துவமனையின் பின்புறமாக செல்லும் காவிரி ஆற்றின் நீர் உள்ளே புகுந்ததால் இவ்வாறு குளம் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் அவற்றை அகற்றுவதற்காக நடவடிக்கைகளை செய்து வருவதாகவும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் அன்பில் அறக்கட்டளை சார்பில் பசியாறும் சோலை திட்டத்தினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மகேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பசியாறும் சோலை என்ற திட்டத்தின் மூலமாக மருத்துவமனையில் உள்ள உள் மற்றும் வெளி நோயாளிகளுக்கு தினசரி காலை உணவு வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட திண்டுக்கல் திருச்சி சாலையில் பல கடைகள் ஆக்கிரமிப்பில் உள்ளன. ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கூறி தொடர்ந்து தபால் அனுப்பிய நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றாததால் இன்று 50 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் JCB மற்றும் டிப்பர் லாரிகளுடன் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிப்பதில் காலதாமதம் ஏன் என்றும் கோர்ட் கேட்டது. கோவை சங்கம் பகுதியில் தமிழக போக்குவரத்து வார்டன் அமைப்பு மற்றும் நிர்மலா மகளிர் கல்லூரி இணைந்து சாலை பாதுகாப்பு மற்றும் குட் சமாரிட்டன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. 50 மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆட்டோ மற்றும் மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் குடும்பத்திற்கு மருத்துவ வசதி உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை BSNL அலுவலகம் முன் கோவை AITUC ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். குரங்கம்மை நோய் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. தமிழகத்தில் சென்னை கெண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் குரங்கம்மை நோய்க்கு பரிசோதனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய் பாதித்த நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் 104 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்திற்கு தலா 50 வெள்ள பேரிடர் நிவாரண நிதியாக நடிகர் ஜூனியர் NTR வழங்கினார். கோவை சிங்காநல்லூரில் இருந்து குரும்பபாளையம் செல்லும் 110 நம்பர் அரசு பஸ்ஸில் விஷ்ணு என்பவர் பயணித்தார். சீட்டிற்கு கீழே கால் வைக்கும் இடத்தில் உள்ள மரப்பலகை விரிசலடைந்து டயர் தெரிந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கண்டக்டரிடம் கேட்டதற்கு சரியான பதிலளிக்காததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சக பயணிகள் வீடியோ எடுத்து நெட்டில் வெட்டனர். மக்களின் பாதுகாப்பு முன்னிறுத்தி அரசு பஸ்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்ட தீயணைப்புத் துறையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் சார்பில் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான செயல் விளக்க ஒத்திகை மற்றும் பயிற்சி நெல்லை வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி படித்துறையில் நடத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை அடுத்த மொழிஷா நகரில் வீட்டருகே நின்றிருந்த சையது மசூத் என்பவரின் மகனை தெருநாய்கள் துரத்தி கடித்தனர். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு பள்ளப்பட்டி மருத்துவமனையில் சேர்த்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் செக் போஸ்ட் அருகே ஒரு குடும்பம் கடந்த 15 வருடமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு வரும் செப்டம்பர் மாதம் 7 தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறவுள்ளது. இதற்காக விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுவரவாக சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் விநாயகர், யானையின் மீது அமர்ந்திருக்கும் விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலை தயார் செய்யப்பட்டு வருகின்றன. திருப்பூர் MGR நகரில் 13 ஆழமுள்ள சாக்கடை கால்வாயில் விழுந்த 2 தெருநாய்களை தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் இணைந்து 2 போராடி மீட்டனர். ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் உள்ள சாக்கடை கால்வாயின் மேல்பகுதியை மூடக்கோரி அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் கடல்நீர் மட்டம் தாழ்வு காரணமாக இன்று காலை 7:45 தொடங்க வேண்டிய சுற்றுலா படகு சேவை தாமதமாகியது. கடலின் தன்மையை பொறுத்து 10 மணிக்கு மேல் சுற்றுலா படகு சேவை தொடங்கப்பட்டது.
சேலத்திலிருந்து ஆத்தூர் சென்ற தனியார் பஸ் காரிப்பட்டி பயணிகளை ஏற்றாமல் சென்றதால் ஆத்திரமடைந்த காரிப்பட்டி தலைவர் பொதுமக்களுடன் பஸ்ஸை சிறைபிடித்தனர். டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பஸ்ஸில் இருந்த பயணிகள் வேறு பஸ் மூலம் ஆத்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பஸ் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குற்றாலம் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 2 மாதங்களாக மூடியிருந்த நிலையில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றார். சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடனம் சிலம்பம் என பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்தனர். அவர்களுடன் ஸ்டாலின் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சென்னை விமான நிலையத்தில் லண்டன், அந்தமான், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் 6 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருச்சி ஏர்போர்ட்டில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன், பள்ளிக் கல்வி அமைச்சர் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக திருச்சி பன்னாட்டு விமான நிலைய 2வது முனையத்திற்கு அமைச்சர் மகேஷ் டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து கட்சி நிர்வாகிகளுடன் பேருந்தில் பயணம் செய்தார். திருச்சி அரியமங்கலத்தில் அமேசான் மூலம் சைனீஸ் புல்டாக் என்ற நூடுல் சாப்பிட்டு பள்ளி மாணவி இறந்த விவகாரத்தில் உணவு, மருந்து மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி காலாவதியான 800 கிலோ உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் என சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அந்த நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளரை கண்டுபிடித்து அவரிடமிருந்து காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு, மருந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் கூறினார். சென்னையில் அம்மா உணவகங்களுக்கு 72 லட்சம் ரூபாயில் 392 எலக்ட்ரானிக் பில்லிங் மிஷின்கள் வாங்க அரசு முடிவு செய்துள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் இன்று சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் எம்எல்ஏக்கள் குழுவினர் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணி வேலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கலெக்டர் கமல்கிஷோர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குடமுழுக்கு பராமரிப்பு வேலைகள் குறித்து கேட்டறிந்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை கடத்தப்படுவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அந்த பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அங்கு வந்த கார் நிற்காமல் சென்ற நிலையில் போலீசார் விரட்டி சென்று பிடித்தனர். காரில் குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் பாளையூர் கிராமத்தில் உள்ள விநாயகர் மற்றும் அய்யனார் கோயில்களில் புகுந்த 3 கொள்ளையர்கள் முண்டியலை உடைத்து திருட முயன்றுள்ளனர். சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் திருடர்களை சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். உண்டியல் பணத்தையும் மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மல்லப்பள்ளி ஊராட்சி பகுதியில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்நிலையில் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த இளையராஜா மற்றும் அருண்குமார் ஆகியோரை மர்ம கும்பல் தாக்கியுள்ளது. இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த உள்ளிப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவராமன் தனது ஆம்னி வேனில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு சேர்காடு சென்றுள்ளார். அப்போது பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வண்டி தீப்பற்றியதை உணர்ந்த சிவராமன் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். மின்கசிவு காரணமாக வாகனம் முழுவதும் எரிந்து சேதமானது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ சுல்தான்பூரில் திருமணமாகி 4 மாதங்களான நிலையில் கணவர் ஏற்க மறுத்ததால் 22 வயது பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தாம் தற்கொலை செய்து கொள்ளும் வீடியோவை அவர் சோசியல் மீடியாவில் பதிவிட்டதைத் தொடர்ந்து மெட்டா ஏஐ போலீசாருக்கு எச்சரிக்கை அனுப்பி பெண்ணின் உயிரை காப்பாற்ற உதவியது. பெண்ணின் வீட்டிற்கு அருகே உள்ள காவல் நிலையத்திலிருந்து ஒரு குழு 4 நிமிடங்களில் அவரின் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். திருவள்ளூர் தண்ணீர்குளம் அருகே மண் லாரி மோதியதில் இளைஞர் பலியானார். உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவிட்காட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை மற்றும் பைக்கை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். திருவள்ளூர் மேஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8வகுப்பு மாணவனை தலைமை ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. மயங்கி விழுந்த மாணவனை பள்ளி நிர்வாகம் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இதைக் கண்டித்து பெற்றோர் மற்றும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லேரி பகுதியில் டீசல் காலியாக நின்ற ஈச்சர் வண்டியின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் சகோதரர்களான ராஜேஷ் மற்றும் ரமேஷ் ஆகியோர் இறந்தனர். இந்த சம்பவம் குறித்து கந்தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மரிமாணிக்குப்பம் நீலிக்கொள்ளை பகுதியில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் புகுந்த காட்டு பன்றிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த 15 ஏக்கர் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியது. காட்டுப்பன்றிகள் விவசாய நிலத்திற்கு வராத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுத்து காட்டுப்பன்றியால் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க சக்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்ற கம்பெனியில் AI தொழில்நுட்பத்தில் டிரேடிங் செய்து லாபம் ஈட்டி தருவதாக கூறி மர்ம கும்பல் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கர்நாடகாவின் சிக்மகளூரு மாவட்டத்தில் மல்லேனஹள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் யோகா மற்றும் தியான மையத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக யோகா பயிற்சியாளர் பிரதீப்பை போலீசார் கைது செய்தனர். சிக்மகளூருக்கு வந்து 10 நாட்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டு வந்த பெண்ணை பிரதீப் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரை அடுத்து பிரதீப்பை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருச்சி மத்திய சிறையில் 32 வயது திருநங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறை காவலர் மாரீஸ்வரன் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருட்டு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட திருநங்கை மாரீஸ்வரன் தனக்கு தினமும் பாலியல் தொல்லை கொடுப்பதாக அளித்த புகாரை அடுத்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. துறை ரீதியாக நடந்த விசாரணையில் மாரீஸ்வரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் சென்னை திருச்சி GST சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பஸ் மோதி கவிழ்ந்த விபத்தில் பெண் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அமெரிக்கா எல்லை பாதுகாப்புத்துறை சட்டவிரோதமாக நுழைபவர்கள் குறித்து ஆய்வு நடத்தியுள்ளது. ஆய்வில் கனடா எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள் நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 5,150 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்துள்ளனர். ஜூன் மாதத்தோடு ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் இதே காலகட்டத்தில் 47% சட்டவிரோத நுழைவு அதிகரித்துள்ளது. இத்தாலியை தளமாக கொண்ட ஆடி சொகுசுகார் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகியான 62 வயது ஃபேப்ரிசோ லோங்கோ மலையேறும்போது 10,000 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். தீவிர மலையேறும் விரும்பியான லோங்கோ இத்தாலி சுவிட்சர்லாந்து எல்லையிலிருந்து சில மைல் தொலைவில் உள்ள மலையில் ஏறும்போது விபத்தில் சிக்கினார். ஹெலிகாப்டர் உதவியுடன் 700 அடி பள்ளத்தில் இருந்து மீட்புப் படையினர் அவரது உடலை கண்டெடுத்தனர். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 7 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ள இந்தியா பதக்கப்பட்டியலில் 15வது இடத்தில் உள்ளது. 87 பதக்கங்களோடு சீனா முதலிடத்திலும் 54 பதக்கங்களுடன் பிரிட்டன் 2வது இடத்திலும் உள்ளன. திரையுலக பாலியல் புகார்கள் குறித்து பேசிய இயக்குநர் வெங்கட் பிரபு தனக்கு 2 மகள்கள் உள்ளனர், பெண்களுக்கு பணிச்சூழலும் பாதுகாப்பான இடமும் தேவை என தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் இதுபோன்ற பாலியல் தொல்லைகள் இருப்பதாக கூறிய அவர், தமிழ் திரையுலகம் இப்போதிலிருந்தாவது இப்புகார்களில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். எதிர்கால குற்றங்களை தடுக்க தகுந்த தண்டனைகளை உறுதி செய்தால்தான் ஆண்கள் தவறு செய்யவே பயப்படுவார்கள் என்றார். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன், ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் ஆகிய படங்கள் தீபாவளி வெளியீடு என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்போது கவின் நடிக்கும் பிளடி பேக்கர் படத்தையும் தீபாவளிக்கு வெளியிடுகிறோம் என அறிவித்துள்ளனர். சிவபாலன் இயக்க அக்ஷயா, நாசர், ரெட்டின் கிங்ஸ்லி நடித்துள்ளனர். இந்த தீபாவளிக்கு டாப் நடிகர்களின் படங்கள் வராமல் அடுத்த கட்ட நடிகர்களின் படங்கள் வெளியாகின்றன. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் படம் வரவேற்பை பெற்றது. இதன் 2வது பாகம் உருவாக உள்ளது. இது பற்றி நெல்சன் கூறுகையில், ஜெயிலர் 2 பட வேலைகள் நடக்கின்றன. திரைக்கதை எழுதும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இன்னும் 1-2 மாதத்தில் அறிவிப்பு வரும் என்றார். வேட்டையின் படத்தை முடித்துவிட்டு கூலி படத்தில் நடிக்கிறார் ரஜினி. அதன் பின் ஜெயிலர் 2வில் நடிப்பார் என தெரிகிறது. தெலுங்கில் சுஜித் இயக்கத்தில் பவன் கல்யாண் நடிப்பில் ஓஜி என்ற படம் தயாராகிறது. பிரியங்கா மோகன், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். படம் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் இதில் ஒரு பாடலை நடிகர் சிம்பு பாடியுள்ளார். தமன் இசையமைத்துள்ளார். சிம்புவும் தமனும் நெருங்கிய நண்பர்கள். அந்த நட்பின் அடையாளமாக இப்போது பாடியிருக்கிறார் சிம்பு. குழந்தை பெறுவதற்கு முன்பாக பிரெக்னன்சி போட்டோஷூட் நடத்துவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. ஹிந்தி நடிகையான தீபிகா படுகோனே நடிகர் ரன்வீர் சிங்கை காதலித்து 2018 திருமணம் செய்து கொண்டார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் தீபிகாவின் தாய்மை பற்றிய அறிவிப்பு வந்தது. தற்போது நிறை மாத கர்ப்பிணியான தீபிகாவின் கர்ப்பகால போட்டோஷூட் நடத்தி அதை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். ஒரே இரவில் அதற்கு 50 லட்சத்திற்கும் அதிகமான லைக்குகள் கிடைத்துள்ளன. மேசையை முறுக்கு, சிவகுமாரின் சபதம் ஆகிய படங்களை தொடர்ந்து 3வது முறையாக கடைசி உலகப்போர் எனும் படத்தை இசையமைத்து இயக்கி நடித்துள்ளார் ஹிப்ஹாப் ஆதி. நாயகியாக அனகா நடித்துள்ளார். நட்டி நட்ராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். போர் கதைக்களத்தை மையப்படுத்தி பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகியுள்ளது. இதன் படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் செப்டம்பர் 20 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் தமிழ்நாடு பிரீமியர் லீக் என்ற பெயரில் கிரிக்கெட் போட்டி நடக்கிறது. இதுபோல் மலையாளத்திலும் கேரள கிரிக்கெட் போட்டிகள் நடக்கின்றன. இதில் திருவனந்தபுரம் ராயல்ஸ் அணியின் ஓனர்களில் ஒருவராக கீர்த்தி சுரேஷ் உள்ளார். இந்த விளையாட்டின் அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய கீர்த்தி, நானும் கிரிக்கெட் அணியின் இணை உரிமையாளராக இருப்பதில் மகிழ்ச்சி. எனது குரு பிரியதர்ஷனுடன் எனது சினிமா பயணத்தை துவங்கினேன். இப்போது அவருடன் இணைந்து இந்த புதிய முயற்சியில் ஈடுபடுவதை நம்ப முடியவில்லை. உங்களது அன்பும் ஆதரவும் தேவை என்றார் கீர்த்தி.